அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செவன்த் சோசியல் சயின்ஸ் செகண்ட் டேர்ம்ல விஜயநகர் பாமினி அரசுகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல பாடம் இருக்குது. அந்த பாடத்தை தான் பார்க்க போறோம். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் அறிமுகத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 14ஆம் நூற்றாண்டுல தென்னிந்திய பகுதியில விஜயநகரமும் குல்பர்கா அப்படி இல்லை அப்படின்னா பாமினி, இந்த ரெண்டு அரசுகள் வந்து ஒரு மாபெரும் அரசா வந்து எழுச்சி பெற்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இந்த இதுல விஜயநகரத்துல அல்லது பாமினில இந்த பாமினி அரசு அப்படிங்கிறது மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதும் அப்புறம் கர்நாடகாவோட சில பகுதிகள் இந்த பாமினி அரசு வந்து பரவியிருந்ததா சொல்லியிருக்காங்க. அடுத்து 18 முடி அரசர்களால் இந்த அரசு வந்து ஆளப்பட்டிருக்கு. 18 முடி அரசர்களால் ஆளப்பட்டிருக்கு. ஏற்கனவே 180 ஆண்டுகள் வந்து நீடித்ததா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 16ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல இந்த அரசு வந்து சரிஞ்சிருச்சு. பிஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பீடார், பீரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 சுல்தானிகளா பிரிஞ்சிச்சு. சரிங்களா, 5 சுல்தானிகளா பிரிஞ்சிச்சு. விஜயநகர அரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. சரிங்களா, 1565ல் தலைக்கோட்டை போர் வந்து நடைபெற்றிருக்கு. அந்த தலைக்கோட்டை போர்ல தான் விஜயநகர அரசு அப்படிங்கறது வந்து இல்லாம போயிருச்சு. இப்ப விஜயநகர பேரரசை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஜயநகர பேரரசு அப்படிங்கிற ஒண்ணு வந்து உருவாக்குறவங்க யாரு அப்படின்னா, ரெண்டு பேர், ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிற ஒரு இரண்டு சகோதரர்கள் தான் உருவாக்குறாங்க விஜயநகர பேரரசு அப்படிங்கிறத. இந்த விஜயநகர பேரரசு வந்து விஜயநகரம் அப்படின்னா வெற்றி நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுது. என்ன பேர் அப்படின்னா வெற்றி நகரம் தான் விஜயநகரம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, எங்க நிறுவப்பட்டது அப்படின்னா கர்நாடகாவோட தென் பகுதியில நிறுவப்பட்டிருக்கு. இந்த ஹரிஹரர் புக்கர் இந்த ரெண்டு சகோதரர்கள் கர்நாடகாவோட தென் பகுதியில இந்த விஜயநகர பேரரசு வந்து நிறுவிக்கிறாங்க. இவங்க யார்கிட்ட வேலை பார்த்தாங்க அப்படின்னா, துக்ளக் அரசத்தை. நம்ம டெல்லி சுல்தான்கள் பார்த்தோம் இல்லையா, அதுல துக்ளக் அடிமை கில்ஜி துக்ளக், இந்த துக்ளக் அரசர்கள்ட்ட இவங்க வேலை பார்த்துருக்காங்க ஹரிஹரர் புக்கர். அதுக்கப்புறம் இவங்க சிருங்கேரி அப்படிங்கிற ஒரு சைவ மடத்தோட தலைவர் வித்யாரண்யர், சைவ மடத்தோட தலைவர் வித்யாரண்யர். இந்த வித்யாரண்யர் வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த ஹரிஹரர் புக்கர்ட்ட வந்து நீங்க தனியா வந்து ஒரு அரசை உருவாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் ஐடியா கொடுக்குறாரு வித்யாரண்யர் அப்படிங்கிறது. இவர் யார் அப்படின்னா சிருங்கேரி சைவ மடத்தோட தலைவர். சரிங்களா, அடுத்து அதனாலதான் இந்த அரசு வந்து உருவாகணும் சொல்லியிருக்காங்க. ஆன்மீக குரு, இவங்களோட ஆன்மீக குரு வித்யாரண்யருக்கு மதிப்பளிக்கிற ஒரு விதத்துல அவங்களோட விஜயநகரம் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி வித்யாநகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காலம் வரைக்கும் அழைக்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விஜயநகர் அப்படின்ட்டு பேரை மாத்திருக்காங்க. சரிங்களா, இந்த விஜயநகரம் அப்படிங்கிறது சங்கம, சாலுவ, துளுவ, ஆர வீடு அப்படின்னு சொல்லிட்டு 4 அரச மரபுகளால ஆளப்பட்டது. எத்தனை அரச மரபுகள்? 4 அரச மரபுகள். சங்கம, சாலுவ, துளுவ, ஆர வீடு. சங்கம வம்சம், இது வந்து ஆட்சி காலம் எவ்வளவு அப்படின்னா 1336ல் இருந்து 1485 வரைக்கும். சாளுவ வம்சம் 1485ல் இருந்து 1505 வரைக்கும். துளுவ வம்சம் 1505ல் இருந்து 1570 வரைக்கும். ஆரவிடு வம்சம் 1570ல் இருந்து 1646 வரைக்கும். கிட்டத்தட்ட 4 வம்சங்கள் வந்து ஆண்டிருக்காங்க இந்த விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது. அடுத்து விஜயநகர அரசர்கள் பாமினி சுல்தான்கள், இவங்க ஒடிசாவை சேர்ந்த அரசர்களுக்கிடையே மோதல்கள் ஏற்படுவதற்கு, அதாவது விஜயநகர அரசர்கள் பாமினி சுல்தான்கள் ஒடிசாவை சேர்ந்த ஒரு சில அரசர்களுக்கிடையே வந்து மோதல்கள் வந்து ஏற்பட்டிருக்குது. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு ரெண்டு காரணம், கிருஷ்ணா துங்கபத்ரா இந்த நதிகளுக்கு இடப்பட்ட ஒரு செழிப்பான பகுதி, அடுத்து கிருஷ்ணா கோதாவரி இந்த நதிகளுக்கு இடப்பட்ட ஒரு கழிமுக பகுதி. இந்த பகுதி வந்து கைப்பற்றதுக்காக இந்த விஜயநகர அரசர்கள் பாமினி சுல்தான்கள் ஒடிசாவை சேர்ந்த ஒரு சில அரசர்கள் இவங்க எல்லாமே சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்காங்க. சரிங்களா, இந்த ஹரிஹரர் புக்கர் தான் ஆரம்பிச்சாங்க இல்லையா, இவங்க எந்த வம்சத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா சங்கம வம்சத்தை சேர்ந்தவங்க. சரிங்களா, சங்கம வம்சத்தை சேர்ந்தவங்க இவங்க தான் விஜயநகர பேரரசு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆளா வந்து திகழ்ந்திருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, விஜயநகர அரசு உருவாகி 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் பாமினி அப்படிங்கிற ஒரு அரசு வந்து உருவாக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து பார்த்துருவோம். முதலாம் புக்கருடைய மகன் குமார கம்பனா, முதலாம் புக்கர் அதாவது ஹரிஹரர் புக்கர் பார்த்தோம் இல்லையா, அத முதலாம் புக்கருடைய மகன் குமார கம்பனா வந்து பாத்தீங்கன்னா மதுரை சுல்தானியம், மதுரை சுல்தானியம் டெல்லி சுல்தானியம் இல்லையா, அந்த மதுரை சுல்தானியத்துக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அங்க ஒரு நாயக்க அரசை நிறுவுவதிலும் இவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அடுத்து குமார கம்பனாவோட மனைவி கங்கா தேவி,
குமார கம்பனாவோட மனைவி கங்கா தேவி இவங்க வந்து மதுரா விஜயம் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து எழுதிடுறாங்க. அந்த நூல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஜயநகர பேரரசால மதுரை கைப்பற்றப்பட்டதை தெளிவாக விளக்குதா சொல்றாங்க. அப்ப இந்த மதுரா விஜயம் அப்படிங்கிறது யார் எழுதுன்னா அப்படின்னா கங்கா தேவி எழுதிருக்காங்க சரிங்களா. அடுத்து சங்கம வம்சத்தின் முடிவு. சோ சங்கம் வம்சத்துல யாரெல்லாம் பார்த்தோம், ஹரிஹரன் புக்கர் பார்த்தோம், புக்கரோட மகன் குமார கம்பனா பார்த்தோம், கம்பனாவோட ஒய்ஃப் கங்கா தேவி பார்த்தோம். சங்கம் வம்சத்தோட முடிவு. சோ புக்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இறந்து போயிடாரு சரிங்களா. இறந்து போறப்ப அவர் ஒரு ஒரு நிலப்பரப்பை வந்து தன்னோட மகன் இரண்டாம் ஹரிஹரன் வந்து கொடுக்கிறாரு சரிங்களா. அடுத்து பாமினி அரசிடம் இருந்து இந்த ரெண்டு பிளேஸ் அதாவது பெல்காம் கோவா இந்த பகுதியில இருந்து கைப்பற்றினதுதான் இந்த இரண்டாம் ஹரிஹரோட முக்கியமான ஒரு சாதனை அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இவரோட மகன் அதாவது இரண்டாம் ஹரிஹரோட மகன் முதலாம் தேவராயர் வந்து பாத்தீங்கன்னா ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்கள் வந்து தோற்கடிச்சாரு பாருங்க. ஹரிஹரன் புக்கர் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து பாருங்க யார் பார்த்தோம், முதலாம் புக்கருடைய மகன் குமார கம்பனா பார்த்தோம். அடுத்து இந்த புக்கர் புக்கரோட மகன் இரண்டாம் ஹரிஹரர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு மகன் இரண்டாம் ஹரிஹரர் அவருக்கு வந்து ஒரு நிலப்பரப்பு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு பாருங்க இவர் வந்து பெல்காம் கோவா அந்த பகுதியில் வந்து கைப்பற்றாரு. ஸோ இந்த இரண்டாம் ஹரிஹரோட மகன் முதலாம் தேவராயர் இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் வந்து தோற்கடிக்கிறாரு சரிங்களா. இதுக்கப்புறம் இரண்டாம் தேவராயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கம வம்சத்தோட தலை சிறந்த அரசர் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாம் தேவராயர் சங்கம வம்சத்தோட தலை சிறந்த அரசர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அடுத்து இஸ்லாமிய வீரர்களை தமது படையில் பணியமர்த்தும் முறையை இவர் தான் தொடங்கி வச்சிருக்காரு. யாரு, இரண்டாம் தேவராயர். அடுத்ததா சங்கம வம்சம் பார்த்தாச்சு. அடுத்து சாளுவ வம்சம். இரண்டாம் தேவராயருக்கு அப்புறம் சங்கம வம்சத்துல இரண்டாம் தேவராயருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆபத்தான சூழல் வந்து ஏற்பட்டுருக்குது. விஜயநகர பேரரசோட ஒரு திறமை மிக்க படை தளபதி தான் சாளுவ நரசிம்மர். சாளுவ நரசிம்மர். சோ இந்த இரண்டாம் தேவராயருக்கு அப்புறம் இவர் வந்து யூஸ் பண்ணிட்டாரு, இந்த சாளுவ நரசிம்மர் வந்து யூஸ் பண்ணிட்டாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா சங்கம வம்சத்தோட கடைசி அரசர் இரண்டாம் விருபாக்ஷி ராயர். யார் அப்படின்னா சங்கம வம்சத்தோட கடைசி அரசர் இரண்டாம் விருபாக்ஷி ராயர். சோ சங்கம் வம்சத்தை தோற்றுவிக்கிறாருனா ஹரிஹரன் புக்கர் அவங்க தான். விஜயநகர பேரரசை தோற்றுவிக்கிறாங்க சங்கம வம்சத்துக்கு பேசிக் அவங்க தான். அதே மாதிரி சங்கம வம்சத்தோட கடைசி அரசர் யார் அப்படின்னா இரண்டாம் விருபாக்ஷி ராயர். இந்த விருபாக்ஷி ராயரை இந்த சாளுவ நரசிம்மர் வந்து போட்டு தருகிறார் சரிங்களா. ஸோ கொலை செஞ்சுட்டு இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தன்னையே பேரரசராக அறிவித்து கொண்டார் சரிங்களா. ஆனா அதுக்கப்புறம் இவரோட இறந்ததுக்கு அப்புறம் இந்த சாளுவ வம்சத்துல யாருமே வரல. ஸோ அதனால சாளுவ வம்சமும் முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவரோட திறமை மிகுந்த ஒரு படைத்தளபதி நரசநாயக்கர் அப்படிங்கிறவரு அரியணை கைப்பற்றி துளுவ வம்சத்தோட ஆட்சி வந்து தொடங்கி வைக்கிறாரு. அப்ப துளுவ வம்சத்தின் ஆட்சி தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா நரச நாயக்கர் சரிங்களா. அடுத்ததா கிருஷ்ண தேவராயர். சோ துளுவ வம்சம் வந்துருச்சு. துளுவ வம்சத்துல யாரு, கிருஷ்ண தேவராயர் அப்படிங்கிற ஒருத்தரை பத்தி நான் வந்து பார்க்க போறோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் வந்து ஆட்சி பிடிச்சிருக்காரு. இவர் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி பிடிச்சிருக்காரு, 20 ஆண்டுகள் வந்து ஆட்சி பிடிச்சிருக்காரு. இவர் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதியில சுதந்திரமா செயல்பட்டு வந்த தலைவர்களை வந்து அடக்குறதுதான் இவரோட முதல் வேலையா வந்து இருந்தது சரிங்களா. இந்த முயற்சியில இவருக்கு வந்து வெற்றி கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் குல்பர்கா அப்படிங்கிற ஒரு பிளேஸை கைப்பற்றுறதுல இவரோட இரண்டாவது இலக்கானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமயத்துலதான் பாமினி சுல்தான் முகமது ஷா அவருடைய அமைச்சரால பதவி பறிக்கப்பட்டு சிறையில வைக்கப்படுறாரு பாமினி சுல்தான். பாமினி பத்தி நம்ம பின்னால பாக்கலாம் சரிங்களா. கிருஷ்ண தேவராயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை விடுவிச்சு அரியணையில அமர வைக்கிறாரு. யார, கிருஷ்ண தேவர் யாருக்கு ஹெல்ப் பண்றாரு, பாமினி சுல்தான் முகமது ஷாவுக்கு ஹெல்ப் பண்றாரு சரிங்களா. அடுத்து ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் பிரதாப ருத்ரனோடு போர் மேற்கொண்டாரு கிருஷ்ண தேவராயர் சரிங்களா. அடுத்து இந்த பிரதாப ருத்ரன் பத்தீங்கன்னா வெள்ள குடி காமிச்சாரு, வேணா நம்ம வந்து சண்டை போட வேணா, நீ வந்து என் மகளை கட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு பிரதாப ருத்ரன் வந்து. யார்கிட்ட, கிருஷ்ண தேவரானு சொல்லிட்டாரு சரிங்களா. ஸோ நம்மால கிருஷ்ண தேவர் என்ன பண்றாரு, சரி ஓகே மகளை கொடுக்குறல்ல, ஸோ அதனால நான் வந்து என்ன பண்றேன் ஒன்றும் பண்ணடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்ட வாங்கின பகுதி பூரா பிரதாப ருத்ரனுக்கே கொடுத்துட்டாரு சரிங்களா. அடுத்து வந்து பாருங்க போர்ச்சுகீசிய பீரங்கி படையை வச்சு கோல்கொண்டா சுல்தானை வந்து கிருஷ்ண தேவரை எழுதா வென்றிருக்காரு சரிங்களா. அடுத்து பிஜப்பூர் சுல்தான் இருந்து ரெய்ச்சூரை வந்து கைப்பற்றிருக்காரு யாரு, கிருஷ்ண தேவராயர். அடுத்ததா கிருஷ்ண தேவராயர் அப்படிங்கிறவரும் ஒரு சிறந்த கட்டடக்கலை வல்லுநர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இவர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய குளங்கள் நீர்த்தகங்கள் இதெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. இவரோட தலைநகர் ஹம்பியில கிருஷ்ணசாமி கோவில், அசாரா ராமசாமி கோவில், விட்டால சுவாமி கோவில் இந்த கோயில கட்டிருக்கிறார். இவர் தன்னோட தலைநகர் ஹம்பியில என்னென்ன கோயில் கட்டிருக்காரு, கிருஷ்ணசாமி கோவில்,
அடுத்ததா வந்து பாருங்க ஹசாரா ராமசாமி கோவில், அடுத்ததா வந்து பாருங்க விட்டாலசாமி கோவில். இந்த கோவில்லாம் யார் கட்டியிருக்காங்க? கிருஷ்ணதேவராயர் கட்டியிருக்கிறாங்க, சரிங்களா. அடுத்து இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராயபுரம் எடுத்துருக்காங்க. அதாவது இந்த போர்களில் அவர் வந்து செல்வங்கள் வந்து கிடைச்சிருக்கா, அதை வச்சு தான் மிகப்பெரும் தென்னிந்திய கோவில்களுக்கு வழங்கி அதன் மூலமாக கோவிலோட நுழைவாயிலோட கோபுரங்கள் வந்து நிறுவுகிறார். கோவிலில் நுழைவாயிலில் கோபுரங்களை நிறுவுகிறது. அந்த கோபுரத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ராயகோபுரம். அப்போ ராயகோபுரம் அப்படிங்கிறது என்ன, யார் கொண்டு வந்தா அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் கொண்டு வந்தார், சரிங்களா. அடுத்து நிறைய கோட்டையிலிருந்து கட்டியிருக்காரு. அடுத்து அரேபியாவிலிருந்தும் ஈரானிலிருந்தும் பெரும் எண்ணிக்கையில் குதிரைகளை இறக்குமதி செய்தார். ஸோ எங்கேருந்து குதிரைகளை இருந்து இறக்குமதி செய்தார் அப்படின்னா அரேபியாவிலிருந்து, அடுத்து ஈரான்லேருந்து, அரேபியாவிலேருந்து அடுத்து ஈரான்லேருந்து. அடுத்துதான் மேற்கு கடற்கரையில் உள்ள விஜயநகர துறைமுகங்களை வந்து வந்தடைந்தனா அப்படின்னு, அதாவது அந்த குதிரைகள் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சுங்க வரிகள் மூலமாக நாட்டோட வருமானம் அதிகரிச்சுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவரோட கட்டடக்கலை பத்தி நம்ம வந்து பார்த்தாச்சு. அடுத்துதான் இலக்கியம் கலை கட்டடக்கலையின் புறவடம். கிருஷ்ணதேவரை வந்து பாத்தீங்கன்னா கலை இலக்கியத்தை வந்து ஆதரிச்சிருக்காரு. அஷ்ட திக்கச்சங்கள் அப்படின்னு அழைக்கப்படுற எட்டு இலக்கிய மேதைகள் இவரோட அவையை வந்து அலங்கரிச்சிருக்காங்க. ஸோ இந்த அஷ்ட திக்கச்சங்கள் அப்படிங்கிற அமைப்பு யாரோட அவையில இருந்துச்சு அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற ஒரு அரசரோட அவையில இருந்துச்சு. இது நல்லா பார்த்துக்கோங்க, இது கொஸ்டின், சரிங்களா. அடுத்து அலசாணி பெத்தனா, அந்த அவையில ரொம்ப முக்கியமான யார் அப்படின்னா அலசாணி பெத்தனா. அடுத்ததா இன்னொரு ஒரு ஆள் யார் அப்படின்னா தெனாலி ராமகிருஷ்ணன். தெனாலி ராமன் நீங்கள் படம்லாம் பார்த்துருப்பீங்க, தெனாலி கதைகள்லாம் பார்த்துருப்பீங்க, சரிங்களா. ஸோ அந்த தெனாலி தான் இந்த இந்த தெனாலி நகைச்சுவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. அடுத்து தலைக்கோட்டை போர், தலைக்கோட்டை போரும் விஜயநகர பேரரசோட வீழ்ச்சி. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் தலைக்கோட்டை போர் தான் விஜயநகர பேரரசு வந்து வீழ்ச்சி அடைஞ்சு அப்படின்னு. கிருஷ்ணதேவராயருக்கு அடுத்து இளைய சகோதரர் அச்சுதராயர் அப்படிங்கிறவர் பொறுப்பேற்கிறார். ஸோ கிருஷ்ணதேவருக்கு அடுத்து யார் பொறுப்பேற்கிறா, அச்சுதராயர் பொறுப்பேற்கிறாரு. இவரோட ஆட்சி காலத்தில் இவருக்கு அப்புறம் முதலாம் வேங்கடர், முதலாம் வேங்கடர் வந்து இருக்கிறாரு. ஆனால் சொல்லிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நடக்கலை, சரிங்களா. இவங்களுக்கு அப்புறம் ரொம்ப குறைஞ்ச வயசுல சதா சிவராயர் அப்படிங்கிறவரு முடிசூடப்படுறாரு. ஆனால் அவரால் ஆட்சி பொறுப்பை வந்து ஏற்க முடியல. ஆனால் அவர் வந்து பேரளவில் வந்து தலைவராக இருக்கிறார், அதாவது அரசராக இருக்கிறாரு. ஆனால் யார் உண்மையான அரசர் அப்படின்னா பகர ஆளுநராக பொறுப்பேற்றிருந்த ராமராயர் வந்து அந்த பேரரசோட தலைமை தளபதி, சரிங்களா. அப்ப இந்த சதா சிவராயர் வந்து முடிசூடப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு எல்லா வேலையும் செய்தது யார் அப்படின்னா ராமராயர். பேரளவுக்கு தான் சதா சிவராயர் வந்து மன்னர், மற்றபடி ராமராயர் தான் எல்லா வேலையும் பார்க்கறாரு. அடுத்து இந்த ராமராயர் சும்மா இருப்பாரா, எல்லா வேலையும் நம்ம வேலையை பார்க்குவோம், ஆனா அரசு மட்டும் அவரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா சண்டை வருது, சரிங்களா. ஸோ சண்டை வர்றப்ப சாரி இந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா தக்கான சுல்தான்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிரிவாக வந்து சேர்ந்துக்கிறாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க, இந்த ராமராயரை வந்து எதிர்க்கிறாங்க. 1565 தலைக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல விஜயநகர படையில் வந்து எதிர்க்கிறாங்க. அப்போ ராட்சச தங்கடி, அதாவது தலைக்கோட்டை போர், ராட்சசி தங்கடி அதாவது தலைக்கோட்டை போர், இந்த போரில் வந்து விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது. இந்த ராமராயரும் கொல்லப்பட்டுவார், சரிங்களா. அடுத்து இந்த பாக்ஸ் வந்து பார்த்துருவோம். கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்த ஹம்பியை வந்து யுனெஸ்கோ வந்து பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் இப்போ நம்ம சங்கம சாலுவ துளுவ பார்த்துட்டோம். அடுத்து அரவிடு வம்சம். இந்த தலைக்கோட்டை போரில் ராமராயர் வந்து கொல்லப்பட்டாரு. அவரோட சகோதரர் திருமலை தேவராயர், அவரோட சகோதரர் திருமலை தேவராயர், அப்புறம் அரசர் பார்த்துக்க முடியா சதாசிவராயர், இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிருக்காங்க, சரிங்களா. இந்த திருமலை தேவராயர் வந்து பார்த்தீங்கன்னா போறப்ப சும்மா போல நிறைய செல்வங்களோட சந்திரகிரி பகுதியை வந்து போயிருக்காரு. சந்திரகிரி அப்படிங்கிற பிளேஸ் வந்து அங்க அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஆரவீடு அப்படிங்கிற ஒரு வம்சத்தோட ஆட்சி வந்து தொடங்கிக்கிறாரு. ஆரவீடு வம்சத்தார் வந்து பெண்கொண்டாவில் ஒரு புதிய தலைநகரை உருவாக்கி பேரரசை வந்து கொஞ்ச நாள் வந்து வச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ளேயே ஒரு உப்பு சொல் வந்திருக்கு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா விஜப்பூர் கோல்கொண்டா இந்த சுல்தான்களோட சூழ்ச்சிகளால் விஜயநகர அரசு அப்படிங்கிறது 1646 வீழ்ச்சி விட்டுருச்சு. ஸோ இவ்வளோதான் விஜயநகர பேரரசு. ஸோ 4 வம்சங்கள் வந்து பார்த்தாச்சு, சங்கமா சாதுவ துருவ ஆரவீடு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா. அடுத்து விஜயநகர நிர்வாகம். ஸோ விஜயநகர நிர்வாகம் பொறுத்த வரைக்கும்
அரச உரிமை, அரச உரிமை அப்படிங்கிறது சாளுவ நரசிம்மர் முறைகேடாக கைப்பற்றால் சங்கம வம்சம் முடிவுற்று சாளுவ வம்சி சாளுவ வம்ச ஆட்சியும் தொடங்கியது. அதாவது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் இல்லையா, சங்கம வம்சத்துக்கு கீழே வந்து சாளுவ நரசிம்மர் வந்து முறைகேடாக கைப்பற்றி பார அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நிர்வாக பணிகளை வந்து கவனிப்பதற்காக பகரா ஆளுநரை வந்து நியமனம் செய்யும் முறை வந்து அவங்கள நடைமுறையில இருந்திருக்குது. அடுத்து அரசு, இந்த இது நல்லா பாத்துக்கோங்க. இந்த பேரரசு விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது பல்வேறு மண்டலங்களா பிரிக்கப்பட்டிருக்குது. மண்டலங்கள் அப்படிங்கிறது மாநிலம். அடுத்து நாடுகளா பிரிக்கப்பட்டிருக்கு, நாடுகள் அப்படிங்கிறது மாவட்டங்கள். அடுத்து ஸ்தலங்களா பிரிக்கப்பட்டிருக்கு, வட்டங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து கிராமங்கள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்குது சரிங்களா. இந்த ஒவ்வொரு மண்டலமும் மண்டலேஸ்வரா அப்படிங்கிற ஒரு ஆளுநரோட கட்டுப்பாட்டுல இருந்திருக்கு. இந்த பேரரசுல கிராமம் தான் மிகச்சிறிய அழகா இருந்திருக்குது சரிங்களா. அடுத்து கிராமம் தான் மிகச்சிறிய அழகு, அந்த கிராமத்தை நிர்வகிச்சவர் யாரும்னா கவுடா அப்படின்னு சொல்லக்கூடிய கிராம தலைவர். அடுத்தா குதிரைப்படை பற்றி சொல்லிப்பாங்க, அது நமக்கு தேவையில்லை. அடுத்து பொருளாதார நிலை. ஸோ பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, வராகன் அப்படிங்கிற ஒரு பெயர்ல அதிக எண்ணிக்கையிலான தங்க நாணயங்களை வந்து வெளியேற்றுக்கிறாங்க வராகன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. அடுத்து மேலாண்மை. போர்ச்சுகீசிய கட்டுமான கலைஞரோட உதவியோட மிகப்பெரும் ஏரி கட்டப்பட்டதா பாரசீக பயணி அப்துல் ரசாக் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அப்துல் ரசாக் வந்து யாரை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா விஜயநகர பேரரசை பத்தி தான் குறிப்பிட்டிருப்பாங்க. இன்னொரு ஒரு விஷயமும் அப்துல் ரசாக் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா. இங்க பாருங்க, கில்டுகள் என்று அழைக்கப்படும் தொழிற்சாலை அமைப்புகள் கைவினை குடிசை தொழிலை முறைப்படுத்தின. கைவினர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தனித்தனியே கில்டுகள் இருந்ததாக அப்துல் ரசாக் குறிப்பிட்டுள்ளார். ஸோ கில்டுகள் அப்படிங்கிறது ஒரு கைவினை தொழிற்சாலை அமைப்புகள் சரிங்களா. இதை யாரும் சொல்லியிருக்காங்க, அப்துல் ரசாக்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாணிகம். வாணிகம் பொறுத்த வரைக்கும் சீனாவிலிருந்து பட்டு வந்திருக்குது சரிங்களா. அடுத்து மலபார் பகுதியை சேர்ந்த வாசனை பொருட்கள் கிடைச்சிருக்குது. அடுத்து பர்மாவிலிருந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா விலையுறந்த ஆபரண கற்கள் சரிங்களா. ஸோ நிறைய அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இலக்கிய பங்களிப்பு. இலக்கிய பங்களிப்பு பொறுத்த வரைக்கும் கிருஷ்ண தேவராயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமுக்த மாலியதா அப்படிங்கிற ஒரு காவியத்தை வந்து தெலுங்கு மொழியில எழுதிக்கிறாரு. இதை நல்லா பார்த்துங்க, டீம் மிஸ் கேட்டுறாங்க. அடுத்ததா சமஸ்கிருத மொழியில ஜாம்பவதி கல்யாணம் அப்படிங்கிற ஒரு நாடக மொழியும் எழுதியிருக்காரு சரிங்களா. என்ன எழுதியிருக்காரு, ஆமுக்த மாலியதா அப்படிங்கிற ஒரு காவியம் தெலுங்கு மொழியில, சமஸ்கிருத மொழியில ஜாம்பவதி கல்யாணம் அப்படிங்கிற ஒன்று வந்து எழுதியிருக்காரு. யாரு, கிருஷ்ண தேவராயர். அடுத்ததா பாண்டரங்க மகாத்தியம் அப்படிங்கிற ஒரு நூலை தெனாலி ராமகிருஷ்ணன் தெனாலி வந்து எழுதியிருக்காரு சரிங்களா. அடுத்து ஸ்ரீதர் பெத்தண்ணா ஜக்கம்மா துக்கண்ணா இந்த புலவர்கள் வந்து சமஸ்கிருத பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்ட நூல்களை வந்து தெலுங்கு மொழியில மொழியாக்கம் செஞ்சுருக்காங்க. அடுத்து பாருங்க, ஆமுக்த மாளிதா பார்த்த முடியா. இந்த ஆமுக்த மாளிதா அப்படின்னு என்ன பொருள் அப்படின்னா, தான் அணிந்த பின்னர் கொடுப்பவர் அப்படின்னு சொல்லி பொருள் ஆமுக்த மாளிதா அப்படின்னா சரிங்களா. அடுத்து கட்டடக்கலை வந்து விஜயநகர பேரரசு வந்து விஜயநகர பாணி அப்படிங்கிற வந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா. அவங்க வந்து தூண்கள்லாம் இது பண்ணியிருக்காங்க. அந்த தூண்களில் செதுக்கப்பட்டுள்ள உருவங்களில் குதிரைகள் வந்து அதிகமாக இடம்பெற்றது சரிங்களா. இது மட்டும் பார்த்தா போதும். அடுத்ததா பாமினி அரசு. ஸோ பாமினி அரசை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி 1347 அலாவுதீன் அசன் அப்படி இல்லை அப்படின்னா அசன் கங்கு அப்படிங்கிறவர் இவர் தான் தௌலாபாத் நகரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைப்பற்றாரு. கைப்பற்றி பாமன்சா அப்படிங்கிற ஒரு பேர்லேயே தன்னை வந்து சுல்தானா அறிவிச்சுட்டாரு சரிங்களா. ஸோ பாமினி அரசு வந்து யார் நிறுவனா அப்படின்னா அலாவுதீன் அசன் அப்படி இல்லை அப்படின்னா அசன் கங்கு அப்படிங்கிறவரு சரிங்களா. அடுத்து இரண்டு ஆண்டுகளில் அலாவுதீன் அசன் பாமன்ஷா தன்னோட தலைநகரை வந்து பார்த்தீங்கன்னா குல்பரகாவுக்கு மாத்திருக்கிறாரு. தலைநகர் எங்க இருக்கு, தௌலாபாத்ல இருந்திருக்கு, அதுக்கப்புறம் குல்பர்காவுக்கு மாத்திருக்காரு. சார் நான் முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன் சரிங்களா. அடுத்து 1429 தலைநகர் திரும்ப பீடாருக்கு மாற்றப்பட்டிருக்கு சரிங்களா. அடுத்து பாமினி வம்சத்துல 18 அரசர்கள் வந்து இடம்பெற்றுதான் சொல்லியிருக்காங்க. அலாவுதீன் அசன் பாமன்சா இவரோட காலம் என்ன அப்படின்னா 1347 இருந்து 1558 வரைக்கும் சரிங்களா. அலாவுதீன் அசன் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 வந்து ஆட்சி புரிஞ்சுக்கிறாரு. வாரங்கல் அரசர்கிட்ட இருந்து ராஜமுந்திரி கொண்ட வீடு இந்த ரெட்டி அரசர்களிடமிருந்து ஆண்டுதோறும் கப்பம் வசூலிக்கிறது வந்து அவர் முயற்சி வந்து ஏற்படுத்திருக்கிறாரு. ஆனா அது வந்து என்ன எங்க போய் முடிஞ்சிருக்கு, போர்ல போய் முடிஞ்சிருக்குது.
இந்த அலாவுதீன் ஹசன் வந்து தன்னோட அரசை வந்து நான்கு மாகாணங்களா பிரிச்சுக்கிறாங்க. நான்கு மாகாணங்களா, அது என்ன சொல்றாங்க அப்படின்னா தராப் அப்படின்னு சொல்றாங்க. நான்கு மாகாணங்களா பிரிச்சுக்கிறாரு, அது தராப் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து முதலாம் முகமது ஷா, இவரோட காலம் என்ன அப்படின்னா 1358 இருந்து 1375 வரைக்கும். பாமன் ஷாவுக்கு அடுத்து யார் வரா அப்படின்னா முதலாம் முகமது ஷா வந்து வராரு. இவர் வந்து விஜயநகர அரசோடு போர் போறாரு, ஆனா ஒண்ணு ஆகல. 1368 வாரங்கல் அரசோடு இவர் வந்து போர் புரிகிறாரு. அதுல கோல்கண்டா கோட்டை பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம், இந்த பெரும் செல்வத்தை வந்து இழப்பீடா பெற்றிருக்காரு. இழப்பீடு அப்படிங்கிற ஒண்ணு இல்ல, போர்ல தோத்து போயிட்டாரு, அதனால இழப்பீடா வந்து வாங்கிருக்காங்க. சரிங்களா. அல்லது சமாதானம் பண்ணிருப்பாங்க. இந்த சிம்மாசனம், இந்த நீலவண்ண கற்களால் பச்சை கலந்த நீலவண்ண கற்களால் செய்யப்பட்ட சிம்மாசனம் தான் அதுக்கப்புறம் இந்த பாமினி அரசுக்கு ஒரு ஒரு அரியாசனமா இருந்திருக்குது. சரிங்களா. பிர்தௌசி தன்னோட ஷா நாமா அப்படிங்கிற ஒரு நூல்ல இந்த பச்சை கலந்த நீலவண்ண கல்லை பத்தி சொல்லியிருக்காரு. சரிங்களா. அடுத்து கோல்கொண்டா கோட்டை. கோல்கொண்டா கோட்டை வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருந்து ஒரு 11 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு குன்றின் மீது 120 மீட்டர் உயரத்துல இருக்குது. இந்த இதுதான் கோல்கொண்டா கோட்டை, படத்துல அழகா கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஒளி தொடர்பான கட்டடக்கலை அம்சங்களுக்கு இந்த கோட்டை வந்து பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோட்டையோட மிக உயரமான இடம் வந்து பாலஹிசார். கோல்கொண்டா கோட்டையோட மிக உயரமான இடம் பாலஹிசார். அடுத்து தர்பார் மண்டபத்திலிருந்து குன்றின் கீழே அமைந்துள்ள அரண்மனைக்கு சுரங்கப்பாதை இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதுவும் பார்த்துக்கோங்க. அடுத்ததா முதலாம் முகமது ஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாமினி அரசுக்கு ஒரு ஒரு சிறந்த ஒரு அடித்தளத்தை வந்து அமைச்சு கொடுத்துருக்காரு. சரிங்களா. அவரோட அரசு அமைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 சுல்தான்களை கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 5 சுல்தான்களை வந்து கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து குல்பர்காவில் ஒரு 2 மசூதியை வந்து கட்டியிருக்காரு. குல்பர்காவில் 2 மசூதி 1367 ஒரு மசூதி வந்து கட்டி முடிக்கப்பட்டிருக்குது. மகா மசூதி அப்படிங்கிறது 216 அடி அப்படிங்கிற அளவில் வந்து கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா. அடுத்து முதலாம் முகமதுக்கு பின் வந்த அரசர்கள். ஸோ முகமதுக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னா மகன் முஜாகித் அப்படிங்கிறவங்க பதவி வைக்கிறாங்க. மகன் முஜாகித் அப்படிங்கிறவங்க பதவி வைக்கிறாங்க. அடுத்து விஜயநகருக்கு எதிரான ஒரு போரை முடித்து கொண்டு குல்பர்கா திரும்பிய போது இவர் கொலை செய்யப்பட்டார். யாரு? முஜாகித் அப்படிங்கிறவரு. சரிங்களா. அடுத்து முகமதின் மாமனாரும் சதி செய்தவருமான தாவூத் அப்படிங்கிறவரோட சகோதரோட மகன் தான் இரண்டாம் முகமது அப்படிங்கிற பேர்ல 1378 அறிவிக்கிறாரு. அப்ப இந்த முஜாகித் சொல்லப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா முகமதோட மாமனார் தாவூத் அப்படிங்கிறவர். சரிங்களா. அடுத்து முக்கியமானது பார்க்கலாம். 85 ஆண்டுகள் இடைவெளிக்கு அப்புறம் மூன்றாம் முகமது வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியான ஒரு அரசராக தேர்ந்திருக்கிறாரு. மூன்றாம் முகமது வந்து ஒரு 19 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து அரசோட பிரதம அமைச்சராகவும் குறிப்பிடத்தகுந்த ஆளுமையாகவும் மகமது கவான் அப்படிங்கிறவர் வந்து விளங்குதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பாமினி அரசோட 8 அமைச்சர்கள், 8 அமைச்சர்கள் வந்து நான் சொல்றேன். வக்கீல் உஸ் சல்தானா அல்லது அரசின் பிரதம அல்லது முதலமைச்சர், அரசருக்கு அடுத்த நிலையில துணை அதிகாரியா செயல்பட்டவர் தான் இந்த வக்கீல் உஸ் சல்தானா அப்படிங்கிறவர். அடுத்து பேஷ்வா, நாட்டோட பிரதம மந்திரியோடு இணைந்து செயல்பட்டவர். அடுத்து வசிரி, வசிரி குல் ஏனைய அமைச்சர்களோட பணிகளை மேற்பார்வையிட்டவர். அமீர் இ ஜூம்லா, இவர் வந்து நிதியமைச்சர். நசீர், இவர் வந்து உதவி நிதியமைச்சர். வசீர் இ அசரா, இவர் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர். அடுத்து கொத்தவால் காவல்துறை தலைவர் அல்லது அப்படி இல்லை அப்படின்னா நகர குற்றவியல் நடுவர். அடுத்து சதார் இ ஜஹான் தலைமை நீதிபதி. சரிங்களா. அடுத்து மகமது கவான். ஸோ ஒரு இவர் வந்து பிறப்பால ஒரு பாரசீகர். சரிங்களா. மகமது கவான் வந்து இஸ்லாமிய கோட்பாடுகளிலும் பாரசீக மொழியிலும் கணித்திலும் பெரும் புலமை பெற்றவராக இருந்திருக்கிறாரு மகமது கவான் அப்படிங்கிறது. மேலும் அவர் வந்து ஒரு கவிஞர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாருங்க, பாமினி அரசர் வந்து பார்த்தீங்கன்னா முகமது மூன்றாம் முகமது வந்து என்ன பண்ணிருக்காரு, பணி அமைச்சிருக்காரு. இவர் வந்து ரொம்ப டேலண்டா இருக்கிறாரு. சரிங்களா. அதனால பணி அமைச்சிருக்கிறாரு. இந்த முகமது கவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராணுவ நடவடிக்கைகளுக்கு வந்து பெயர் பெற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து பாரசீக வேதியியல் வல்லுநர்களை அழைத்து வந்து வெடிமருந்து தயாரிப்பதிலும் அவற்றை பயன்படுத்துவதிலும் பயிற்சி கொடுத்துருக்காரு படையினருக்கு. சரிங்களா. அடுத்து வந்து பாருங்க, பெல்காமில் நடைபெற்ற விஜயநகருக்கு எதிரான போர்ல அவர் வந்து வெடிமருந்தை பயன்படுத்திருக்காரு. அடிக்கடி அரசர்களைப் போலவே நடந்து கொள்ளும் மாகாண ஆளுநரை கட்டுப்படுத்தவும் நிர்வாகத்தை கட்டுக்கோப்படியதாக மாற்றவும் முகமது கவான் வந்து விரும்பியிருக்காரு. அதுக்கப்புறம் 4 மாகாணங்கள் வந்து 8 வந்து மாத்திருக்கிறாரு. சரிங்களா.
அடுத்து முக்கியமானது மட்டும் பார்ப்போம். கவான் வந்து நிறைய நிர்வாக சித்தங்கள் வந்து அறிமுகப்படுத்திக்கிறார். அதுவே அவனுக்கு வந்து கடைசியில் கொஞ்சம் பிரச்சனையாக வந்து முடிஞ்சிருக்கு. சரிங்களா, பாருங்க. அதுக்கப்புறம் சுல்தானுக்கு எதிராக முகமது கவான் சதியில் ஈடுபட்டிருப்பது போன்ற போலி கடிதம் ஒன்றை தயார் செய்யணும், பிடிக்காதவங்க வந்து தயார் செஞ்சுருக்காங்க. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இவருக்கு முகமது கவானுக்கு வந்து மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. அடுத்து பாமினி அரசோட சரிவு. மூன்றாம் முகமதோட இறப்பிற்கு அப்புறம் முடச்சுடைய முகமது அல்லது சிகாபுதீன் முகமது 1018 இறக்கும் வரை சுல்தானா ஆட்சி புரிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா, அடுத்து இவங்களோட ஆட்சி காலத்துல 5 சுதந்திரமான தக்கான சுல்தானு சிறந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க. பீடார், பிஜப்பூர், அகமது நகர், பீரார், கோல்கொண்டா, ஏன்னா கட்டுப்படுத்த முடியல அவங்களால, அதனால சிதஞ்சிருச்சு. அடுத்து கட்டடக்கலை, பாமினி அரசு கட்டடக்கலை, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்து கல்வி, பாமினி அரசை நிறுவிய அலாவுதீன் ஹசன் ஷா, அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதியில் ஒருவரான ஜாபர் கான் என்பதோட முயற்சியால மூர்த்தாண்ட கல்வி கற்றார். சரிங்களா, அடுத்து இவர் வந்து ஒரு பள்ளியை வந்து நிரூபிக்கிறாரு. அடுத்து பயிற்சி நிறுவனங்கள் வந்து ஏற்படுத்திக்கிறாரு, அதாவது போர் வீரர்களுக்கான கலைகளை பயிற்சி பெறுவதற்கு. பாமினி அரசோட 8வது சுல்தான் பிரோஸ் மொழியல் அறிஞரும் கவிஞரும் ஆவார் அப்படின்னு இருக்காங்க. இவருக்கு அப்புறம் வந்த அரசுகள் குல்பர்கா, பீடார், தௌலதாபாத், காண்டகார், இந்த இடங்கள்ல கல்வி கூடங்களை வந்து நிறுவிக்கிறாங்க. பீடார் அப்படிங்கிற பகுதியில உலக புகழ் பெற்ற மகமது கவானோட மதராசா கல்வி நிலையம் 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட ஒரு பெரிய நூலகத்தை வந்து முன்னிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இந்த பாடம் வந்து முடிஞ்சு. நன்றி.